மார்னிங் டு எவ்ரிபடி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் பார்க்கணும்னு ஸோ அதுதான் இப்போ எடுக்க போகிறேன் ஓகேயா கொஞ்சம் டிலே ஆனதுக்கு சாரி பார்க்கலாமா எல்லோரும் ஒழுங்காக வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்களா புரியலைன்னா டவுட் ஆப்பமே ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேயா பார்க்கலாம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் ஸோ இந்த டாபிக் எதுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக் இந்த ஆந்தரோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம் During the development process, a mass of cells surrounded by epidermis. So, in the development of anther, la undu modalla enna stage appadina or mass of cells. Mass na already use pannirukke, mass na kootam appdi solirukke. So, yeah, so or kootamana cells sutti enna irukke appadina epidermis vandu present a irukke. So, the after during the development of anther. The anther assumed like a four lobed structures. So in the development la in the anther enna agum appadina four lobed adhaadu naalu pirivugala nalla paarenga ipdi irundha anther vandu enna aayiruchu appadina inge oru light ana inge oru construction nadandirukku inge oru construction nadandirukku so appo vandu paarkkuradhe assumed like a four lobed structure ah maaranum sariya indha four lobed structure ah maarnadukku appuram இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஹைபோடர்மஸ் வாட்ஸ் மீன் பை ஹைபோடர்மஸ் எஸ் ஆல்ரெடி வி வெல் நோன் இன் அனாட்டமி ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் அனாட்டமியில் நமக்கு ஹைபோடர்மஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கே பார்த்துருக்கோம் எந்த டாபிக் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம் இட்ஸ் குட் ஸ்டெம்மில் பார்த்துருக்குறோம் இல்லையா ஸோ எபிடர்மஸ்க்கு நெக்ஸ்ட் உள்ள லேயர் தான் ஹைபோடர்மஸ் இந்த ஹைபோடர்மஸ் ரீஜியன்ஸில் உள்ள செல்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து ஜஸ்ட் என்லார்ஜ் ஆகுது நார்மலாக இருக்கிற சைஸை விட கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி அதே நேரம் கான்சிபிகஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புக்கில் ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க கான்சிபிகஸ் நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெளிவாக தெரியக்கூடிய ஒரு உட்கரு அப்படிங்கிறது தான் கான்சிபிகஸ் நியூக்ளியஸ் ஸோ அப்போ அந்த ஹைபோடர்மல் செல்ஸ் ஹைபோடர்மல் ரீஜியனில் ஒரு செல்ஸ் உருவாகுது அந்த செல்ஸ் எப்படி இருக்குன்னா நல்லா என்லார்ஜ் ஆன சைஸில் டிஸ்டிங்க்ட் நியூக்ளியஸோடு இருக்குது அந்த செல்ஸ்க்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னா ஆர்கேஸ்போரியல் செல்ஸ் அப்படின்னு பேர் கொடுக்குறோம் ஓகேயா ஸோ முதல்ல என்ன இருந்துச்சுன்னா ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாம் ஹோமோஜினியஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சு அதை சுற்றி ஒரு எபிடர்மஸ் உருவாகி இருந்தது அதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்போ ஆந்தர் எப்படியா மாறிச்சு ஃபோர் லோப்டு ஸ்ட்ரக்சராக மாறிச்சு மாறினதுக்கப்புறம் அந்த ஆந்தரில் ஹைபோடர்மஸ் ரீஜியனில் ஒரு செல் உருவாகுது அது கொஞ்சம் ஸ்லைட்லி எலாங்கேட்டடாக வித் டிஸ்டிங்க்ட் நியூக்ளியஸோடு இருக்குது அந்த செல்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கேஸ்போரியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர்கேஸ்போரியலில் ஒரு செல் டிவிஷன் நடக்க போகுது ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன செல் டிவிஷன்லாம் தெரியும் மைட்டோசிஸ் ஒன்று மியோசிஸ் ஒன்று தெரியும் அப்படிதானே ஸோ இங்கே நடக்கக்கூடிய செல் டிவிஷன் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செல் டிவிஷன் அது என்ன செல் டிவிஷன் அப்படின்னா அதாவது ஒரு பிளான்ட் செல் இருக்கு இதுதான் ஒரு செல் இமேஜின் பண்ணிப்போங்க இந்த பிளான்ட் செல்ல பெரிக்ளைனல் செல் டிவிஷன் நடக்கும் என்ன செல் பெரிக்ளைனல் செல் டிவிஷன் பெரிக்ளைனல் செல் டிவிஷன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் ஒரு செல்லோட அதாவது இது ஒரு டாப் கார்னர் இது ஒரு கார்னர் இந்த ரெண்டு கார்னருக்கும் மிடில் அதாவது பேரலல்ல செல் டிவிஷன் நடந்தால் அதுதான் பெரிக்ளைனல் செல் டிவிஷன் ஸோ இப்போ இங்கே ஆர்கேஸ்போரியல் செல்லில் வந்து என்ன நடக்குதுன்னா பெரிக்ளைனல் செல் டிவிஷன் நடக்குது ஏன் பெரிக்ளைனல் செல் டிவிஷன்னா என்னன்னு சொல்கிறோன்னா இந்த செல் வால்க்கு பேரலாக வந்து செல் டிவிஷன் நடக்கணும் இப்படி நடக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நிறையா ரோஸ் ஃபார்மா நம்ம டேப்லெட் காலம்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு சொல்லுவோம்ல இந்த ரோஸ் அதாவது ரோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆர்கிஸ்போரியல் செல்ஸில் பெரிக்ளைனல் செல் டிவிஷன் நடக்கும் ஓகேயா ஸோ பெரிக்ளைனல் செல் டிவிஷன்னா ஒரு செல்லில் செல் சர்ஃபேஸ்க்கு பேரலாக ஒரு டிவிஷன் நடக்குது அதுதான் பெரிக்ளைனல் செல் டிவிஷன் அப்படி ஏன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அந்த பிளான்ட் செல்ல அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஆந்தரோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் நிறைய ரோஸ் ஃபார்ம் ஆகுறதுக்காக இந்த வேலை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ பெரிக்ளைனல் செல் டிவிஷன் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த இடத்துல நடக்கும்போது அங்கே ரெண்டு வகையான செல்ஸ் உருவாகுது அதாவது இந்த ஆர்கேஸ்போரியல் செல்ஸ்க்கு வெளிப்பக்கமாக உருவாகக்கூடிய செல்ஸ்க்கு பேர் பெரைட்டல் செல் ஓகே அப்பா இது என்ன சொல்லணும்னா பெரைட்டல் செல்
அதே தான் அந்த ஆர்கிஸ்போரியம்க்கு உள் சைடு உருவாக கூடியதுக்கு பேரு ஸ்போரோஜீனஸ் செல்ஸ். ஓகேயா? ஸோ அப்போ இதனால பெரிக்ளைனல் செல் டிவிஷன் நடக்கிறது மூலமா நமக்கு ரெண்டு செல் அரைஸ் ஆகுது, ஒன்று பெரைட்டல் செல்ஸ், இன்னொன்று ஸ்போரோஜீனஸ் செல்ஸ். இந்த பெரைட்டல் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இது எதுக்காக உருவாகி இருக்கு அப்படின்னா, ஒரு ஆந்தரோட ஒரு டிஎஸ்எஃப் ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஆந்தர் அப்படின்னா அதுல ஃபோர் வால்ஸ் இருந்தது இல்லையா, அந்த வால் ஃபார்மேஷனுக்காக தான் இந்த செல் டிவிஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பெரைட்டல் செல் அப்படிங்கிறது அப்படியே வெளியில வெளியில செல் டிவிஷன் நடந்து ஆந்தர் வால் கிரியேட் பண்ண போகுது. ஸோ இந்த பெரைட்டல் செல்ஸ்ல ரெண்டு செல் டிவிஷன் நடக்கும், ஒன்று பெரிக்ளைனல், இன்னொன்னு ஆன்டிக்ளைனல். ஓகேயா? அப்ப ஆன்டிக்ளைனல்னா என்ன? பெரிக்ளைனலுக்கு என்ன சொன்னோமோ அதை அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா சொல்லணும். ஸோ பெரிக்ளைனல்ல ஒரு செல் டிவிஷன்ல அந்த செல் டிவிஷன் நடக்கக்கூடிய அந்த ஆக்சஸ் வந்து எங்க உருவாச்சுன்னா, ஒரு செல்லோட சர்ஃபேஸ்க்கு பேரலா உருவாச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்ப இங்க எப்படி உருவாகும்? பெர்பெண்டிகுலரா கட்டா, எங்க ஒரு செல்ல வந்து எப்படி நடக்கும்? பெர்பெண்டிகுலரா கட்டா கூடிய செல் டிவிஷன் தான் ஆன்டிக்ளைனல் செல் டிவிஷன். ஸோ இப்படி செல் டிவிஷன் நடக்கிறதுனால இங்கே உருவாகக்கூடியதுதான் காலம்ஸ். அங்கே ரோஸ் உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே என்ன உருவாகும் அப்படின்னா காலம் உருவாகும். ஸோ இது எதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னா, இது பிளான்ஸோட லென்த்துக்கு காரணமாகும், அதிகப்படியான நீர்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாகக்கூடியது பெரிக்ளைனல் செல் டிவிஷன். இந்த ஆன்டிக்ளைனல் செல் டிவிஷன் அப்படிங்கிறது கித்துக்காக உள்ளது. கித்துனா உங்களுக்கு தெரியும், இந்த வார்த்தையை நம்ம எங்கே படிச்சிருப்போம்னா 11th வால்யூம் 2ல படிச்சிருப்போம். செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லும் போது அதோட ஸ்டெம்மோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா கிரித் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கித்துக்காக உருவாகக்கூடியதான் இந்த என்னது ஆன்டிக்ளைனல் செல் டிவிஷன். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் முதல்ல, அதாவது திரும்ப ஒரு தடவை சொல்றேன், ஒரு ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு ஒரு ஆன்தர்ல ஹைப்போடர்மிஸ்ல உள்ள எலாங்கேட்டட் வித் டிஸ்டிங்க் நியூக்ளியஸ் உள்ள செல்ஸ்க்கு பேர் தான் ஆர்கிஸ்போரியல் செல்ஸ். இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ்ல செல் டிவிஷன் நடக்குது. என்ன செல் டிவிஷனா? பெரிக்ளைனல் செல் டிவிஷன் நடக்குது. ஸோ அப்படி செல் டிவிஷன் நடக்கிறதுனால ரெண்டு விதமான செல்ஸ் உருவாகுது. ஸோ அந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ்க்கு வெளிப்பக்கமா, அதாவது நியர் டு த ஆந்தர் வால், ஆந்தர் வால்க்கு பக்கத்தில் உருவாகக்கூடிய செல்ஸ் பெரைட்டல் செல்ஸ், அதே இது அதுக்கு இன்சைடு அந்த ஆந்தர் வால்க்கு உள்பக்கமாக உருவாகக்கூடியது ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லி உருவாகுது. ஸோ பெரைட்டல் செல்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஆந்தர் வால் ஃபார்மேஷன். பெரைட்டல் செல்னா ஒரு ஆந்தர்க்குள்ள வால்ல உருவாக்க போகுது. ஸோ அப்போ அந்த பெரைட்டல் செல்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு செல் டிவிஷன் நடக்குது. ஒன்று பெரிக்ளைனல் செல் டிவிஷனும் நடக்குது, இன்னொன்று ஆன்டிக்ளைனல் செல் டிவிஷனும் நடக்குது. பெரிக்ளைனல் அப்படின்னா பேரலலாக ஒரு லைன் ஃபார்ம் ஆகும், அதாவது அந்த செல் டிவிஷன் நடக்கக்கூடிய ஆக்சஸ் பேரலலாக இருக்கும். அதே ஆன்டிக்ளைனல்ல செல் டிவிஷன் நடக்கிறது பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த ரெண்டு செல் டிவிஷனும் அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் நடக்கிறதுனால வால் ஃபார்மேஷன். நல்லா பாருங்க, இங்கே உள்ள ஆர்கிஸ்போரியம் செல்ஸ் சுற்றி என்ன காமிச்சிருக்கிறேன் அப்படின்னா வால் ஃபார்மேஷன் காமிச்சிருக்கிறேன். ஸோ இப்படி தான் வால் ஃபார்மேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ வால் ஃபார்மேஷன் அப்படின்னா ஆந்தரில் மொத்தம் ஃபோர் வால்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து எபிடோமஸ் காட்டிட்டோம், அகைன் உள்ள அதாவது ரிமைனிங் உள்ள த்ரீ வால்ஸும் என்னென்ன வால்ஸ்னு ஞாபகம் இருக்கா? எண்டோதீஷியம், மிடில் லேயர் அண்ட் டாப்டம். இது வந்து எதனால் உருவாகுதுன்னா இந்த செல் டிவிஷனால தான் இங்கே உருவாகியிருக்குன்னு காமிச்சிருக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ அந்த ஸ்போரோஜீனஸ் செல்ஸ்க்கு என்ன வேலை அப்படின்னா, அங்கே டெவலப் ஆகக்கூடிய அந்த ஆந்தருக்கு தேவையான நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணி அந்த போலன் கிரெயினை உருவாக்குறது தான் இந்த ஸ்போரோஜீன செல்ஸோட வேலை. ஓகேயா? ஸோ அப்போ இது வந்து ஒரு 2-3 லேயர்ஸ் ஆஃப் வாலை வந்து உருவாகுது. உள்ளே இருக்கக்கூடிய ஸ்போரோஜீன செல்ஸ் வந்து நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணி போலன் கிரெயின்ஸை உருவாக்குது. ஸோ இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான டாபிக். ஓகேயா? அதாவது நியர்லி ஒன் பேராகிராஃப் தான் இருந்திருந்து, இந்த இதை நான் வந்து லேப்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்காக இதை உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேயா? ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் மார்ஷாண்டியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் வந்து ஜெமா மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம், அதை பற்றி வேறு ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம மார்ஷாண்டியா அப்படிங்கிறது 11th பியோர் சயின்ஸ்க்கு இருந்த ஒரு டாபிக்,
அங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா ஜெம்மா மூலமா தான் மார்ச்சாண்டியால வெஜிடேரியன் ரிப்ரொடக்ஷன் நடக்கும் சோ அப்ப அது எப்படி நடக்கும்னா மார்ச்சாண்டியாவோட பிளான் பாடிக்கு பேர் தாலஸ் அப்படினு சொல்லணும் சோ அந்த தாலஸ்ல ஒரு ஜெம்மா கப் அதாவது கப்யூல்ஸ் அப்படினு கூட சொல்றாங்க ஒரு சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி உருவாகுது அதுல தான் ஜெம்மா உருவாகும் அந்த ஜெம்மாங்கறது எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா நமக்கு ஈஸ்ட் பட்டிங் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி உருவாகும் ஓகே உங்களுக்கு நான் அந்த டயகிராம் கூட எடுத்து வச்சிருக்கேன் சோ அதுக்குள்ள இருந்து நிறைய ஜெம்மா உருவாகும் அத ஜெம்மே அப்படினு கூட சொல்லலாம் அந்த ஜெம்மே வந்து மேல் பிளான்ட்ல இருந்து ஜெம்மே உருவாச்சுனா அதுல இருந்து வரக்கூடியது எல்லாமே மேல் பிளான்ட்டா இருக்கும் ஃபெமில ஜெம்மா உருவாச்சுனா அந்த ஜெம்மேல இருந்து வரக்கூடியது எல்லாமே ஃபெமில பிளான்ட்டா இருக்கும் இங்க பாருங்க இதுதான் வந்து அந்த தாலஸ் जेमा कप अंद जेमा कप को नया जेमे अरेसा सो इत जेमे वो प्लांट स्पीशियस डिटाचा की कीबूद अद न्यू स्पीशियस डेवलप और जेमे एनलार्ज पड़ी कामचर अद्कुर स्टॉक अंत जेमे और ट्विस्ट नंबर एट मारे और अपियरेंस मिडिल रीजन नॉट्स सोलह सो अ जेमे आयिल ग्लैंड्स वेल्ला ओके मार्चांडिया कटा जेमेयो वे रेइंटा ओके अडिया हाय गाइस इंब पार्कपो फर्टिलाइजेशन फर्टिलाइजेशन पता उ फर्स्टे अब लेसन स्टार्टिंग नम डिफाइन इतना फर्टिलाइजेशन अभी कॉन्सेप्ट इन पार्कपो इत नाम बुक पर और लेंथियान टापिका कुत्तरक ऐसा आलरे चलकर विषय अगैन अंड अगैन रिपीट आती वरी पड़ा इन तक वेमो ना कुछ क्रिस्पा बोर्ड वो मार्क पड़े इट्स मीन बै फर्टिलाइजेशन फर्टिलाइजेशन इन सेक्शुअल रिप्रोडक्शन सुनिया मेल अंड फीमेल गैमेट फ्यूज टुगेदर टू फॉर्म अ zygote that is called as fertilization okay or aan gametum or pen gametum inaindu karu urudal abingra or nigalchi nadandu karu uruvagakoodiya or process so ipo inda fertilization la parunga first eduthona double fertilization inda double fertilization appadina it's a unique property of angiosperm angiosperm oda or thani thanmayana or process abingra kuda solalam inda double fertilization pathi na last la ungalku explain panuven इतना फर्टिलाइजेशन अभी अब वन पोलन ग्रैंड रीच स्टिग्मा स्टिग्मा रीच आने उड़े पालिनेशनकूर और प्रासस फर्टिलाइजेशन फर्टिलाइजेशन वे पोलन एंड पिस्टल इंटरैक्शन अब सरिया पोलन एंड पिस्टल इंटरैक्शन अब इतना फर्टिलाइजेशन और पोलन ग्रैंड और स्टिग्मा रीच आने उड़े फर्टिलाइजेशन स्टॉप सारी स्टार्ट आनेलन ग्रैंड अद्क सूटबिला स्टिग्मा रीच आगो अंत प्रा स्टार्ट आगे सो अंत प्रास्क वे नया मेकानिम अल्लार अंबा पार्कपर मोदे वो नम्बर विलगकूड पोलन ग्रैंड मोदी वो फर्टिला अल अब और नलमान मगरंद तूल मगरंद तूल मटा अंत स्टिग्मा रीच आने उड़े प्रास नेक्स्ट अटिग्मा विलगे अटिग्मा वो वोकून ऐतकटा अदा नूल ऊस वो नूल नुयण अब அந்த ஊசி இடம் கொடுத்தா மட்டும் தான் நூல் நுழைய முடியும் அப்படினு சொல்ல அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்வாங்க சோ அப்ப அந்த ஸ்டிக்மா வந்து அதை ஏத்துக்க கூடிய ஸ்டிக்மாவா இருக்கணும் சோ ஒரு சில நேரம் அந்த ஸ்டிக்மா வந்து வேண்டாம் ரிஜெக்ட் பண்ண கூட செய்யலாம் சோ அத பத்தி நான் ரெண்டாவது சொல்றேன் சோ அப்ப ஸ்டிக்மா எப்படி இருக்கணும் அப்படினா ஸ்டிக்மா வந்து ரெண்டு முறைகள் இருக்கு ஒன்னு வெட் ஸ்டிக்மா இன்னொன்னு ட்ரை ஸ்டிக்மா ஓகேவா ஒன்னு வெட் இன்னொன்னு ட்ரை இந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்கு ஏன் அப்படினா அந்த போலன் கிரைன் அது ஏத்துக்கிட்ட போதா இல்ல வேண்டாம் அப்படி சொன்னா ரிஜெக்ட் பண்ண போதா அப்படிங்கறது பொறுத்து தான் இருக்கு சோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் புரோட்டீன் ரியாக்ஷன்னு சொல்றாங்க சோ அப்ப ரெகக்னிஷன் அப்படினா அந்த போலன் கிரைன் வந்து ஸ்டிக்மா ஏத்துக்கிட்டச்சுனா அது ரெகக்னிஷன் ரிஜெக்ஷன் வேண்டாம் அது வந்து ஏத்துக்கல அப்படினா அது ரிஜெக்ஷன் சோ இது ரெண்டுமே நடக்க கூடியதனால இது என்ன சொல்றாங்கன்னா
கம்பேட்டபிள் இன்கம்பேட்டபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். கம்பேட்டபிள் அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடியதை ஒன்று அக்செப்ட் பண்ணா கம்பேட்டபிள், இன்கம்பேட்டபிள் அப்படின்னா அது வேண்டாம்னு அக்செப்ட் பண்ணலைன்னா அது இன்கம்பேட்டபிள். இந்த மாதிரி ரியாக்ஷன் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாவில் வந்து விழுகுது. விழுந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர், அதாவது அந்த போலன் கிரெயின் வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணால் என்ன ஆகும், எதுவும் ஒன்றும் வாட்டரில் அப்சர்வ் பண்ணப்பட என்ன ஆகும் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு நல்ல ஸ்வெல் ஆகும், உப்பி போகும். ஸோ அப்போ அந்த போலன் கிரெயின் உப்பி போகுது. உப்பி போகும்போது அந்த போலன் கிரெயினில் வெளியிலேருந்துல ரெண்டு லேயர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன லேயர் இருந்து, எஸ் வெரி குட், ஒன் எக்ஸைன் இன்னொன்று இன்டைன். இந்த ரெண்டு வாலும், அதாவது போலன் கிரெயினில் உள்ள அந்த ரெண்டு வாலும் ஜெர்மினேஷன் நடக்கும்போது அது அப்படியே ஒரு ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டியூப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலன் டியூப் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேயா? ஸோ அப்போ போலன் டியூப் அப்படி ஃபார்ம் ஆகுது. எப்போ ஹைட்ரேஷன் நடந்ததோ அப்போ உடனே போலன் டியூப் ஃபார்ம் ஆகுது. அப்படி போலன் டியூப் ஃபார்ம் ஆன உடனே அதில் கொஞ்சம் என்சைமாட்டிக் ரியாக்ஷன், ப்ரோட்டீன் ரியாக்ஷன்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த போலன் கிரெயினில் உள்ள என்டையர் கண்டென்ட்டும் மூவ் இன்டு த போலன் டியூப். ஓகேயா? ஸோ அப்போ ஒரு போலன் கிரெயின்குள்ளே இருக்கக்கூடிய என்டையர் கண்டென்ட்டும், இந்த போலன் கிரெயின் அப்படிங்கிறத நான் அப்படியே வந்து நம்மளோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு டென்னிஸ் பேட் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இந்த டென்னிஸ் பேட் மாதிரி உள்ள அப்பியரன்ஸில் இதுதான் போலன் கிரெயின், இதுதான் போலன் டியூப். இந்த போலன் டியூப்ல உள்ள என்டையர் கண்டென்ட்டும் மூவ் இன்டு த போலன் டியூப். போலன் டியூபுக்குள்ளே நான் வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் போது அப்படி ஃபுல்லாக இந்த போலன் டியூபுக்குள்ளே அதுக்குள்ளே போலன் கிரெயின்ல என்ன இருக்கோ அது வந்துடுது. அப்போ இந்த ஸ்பேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா வாக்யூல் இருக்கும். ஸோ அப்போ வாக்யூல் தான் இந்த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ அப்போ சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்ல அதுதான் வாக்யூல தவிர மீதி எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே வாக்யூல் மட்டும்தான் இருக்குது. அப்படி வாக்யூல் மட்டும் இருக்கும்போது அதுதான் இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா கேம் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. கேம் பிளாக் அப்படின்னா என்ன பண்ணால் இந்த போலன் டியூப்போட இந்த ஸ்ட்ரக்சர் இது எப்படி இருக்குன்னா ஹெமிஸ்பெரிக்கல் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் இன் நேச்சரில் இருக்குது. அதாவது பார்க்குறதுக்கு ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்லேயும் நல்ல டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஈஸிலி வியூடு த்ரூ த மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது இந்த போலன் டியூப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாக, அதாவது டியூப் நியூக்ளியஸ், மேல் கேமெட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது நம்மளால விசிபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரதான் கேப் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப் பிளாக் ஒன்லி இந்த அதாவது ஸ்டைலில் போய் அந்த ஒவ்யூவில் ரீச் ஆன உடனே இந்த கேப் பிளாக் ஆனது பர்ஸ்ட் ஆகிதான் என்ன நடக்கும் அப்படின்னா கேமெட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஓகேயா? இந்த நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிக்மான்னு சொன்னோம்லையா, ரெண்டு விதமான ஸ்டிக்மா இருக்கும். இந்த ஸ்டிக்மா தான் போலனை வந்து ஏற்றுக்கிட போகுதா இல்லை ரிஜெக்ட் பண்ண போகுதான்னு சொன்னோம். அதை வச்சு அதை வெட் ட்ரைன்னு பிரிச்சோம். அதே மாதிரி ஸ்டைலில் கூட ஒரு டைப்ஸ் ஆஃப், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒன்று ஓப்பன் ஸ்டைல், த நெக்ஸ்ட் க்ளோஸ்டு ஸ்டைல், த தேர்ட் ஒன் இஸ் ஹாஃப் க்ளோஸ்டு ஸ்டைல். ஒன்று ஓப்பன், ரெண்டாவது க்ளோஸ், இன்னொன்று ஹாஃப் க்ளோஸ்ட் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த ஓப்பன் ஸ்டைலுக்கு இன்னொரு பேர் ஹாலோ ஸ்டைல். ஓப்பன் ஸ்டைலுக்கு இன்னொரு பேர் என்னப்பா, ஹாலோ. ஹாலோனா என்னம்மா, எல்லா விஷயத்தையும் நீங்கள் தமிழில் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ தமிழில் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஹாலோ அப்படின்னா உள்ளீடற்ற வெற்றிடம் அப்படின்னு அர்த்தம், சரியா? இந்த ஓப்பன் ஸ்டைலில் இந்த ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாலோவாக உள்ளே ஒன்றுமே இருக்காமல் எம்டி ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹாலோ ஸ்டைல் வந்து மோனோ காட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மோனோ காட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஹாலோ ஸ்டைலில் உருவாகும் போது இந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ரொம்ப பேர்லேயும் சொல்லியாச்சு, ஹாலோவாக உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காமல் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டைலோட வால் எப்படி இருக்குன்னா மியூசிலேஜின சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வழுவழுன்னு ஒரு தன்மை இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டைலுக்குள்ளே அப்படியே போலன் டியூப் நல்லா உள்ளே நுழையிறதுக்கு ஏதுவாக ஒரு மியூசிலேஜின சப்ஸ்டன்ஸஸோடு இருக்கும். அது போக இந்த ஸ்டைலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு செக்ரேஷன்ஸ் உருவாகும். அந்த செக்ரேஷன்ஸில் என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் இங்கே செக்ரேட் ஆகணும் அப்படின்னா இப்படி இருந்தால் தான் அது கம்பேட்டபிள் டு த போலன் கிரெயின், போலன் கிரெயினோட சேர்ந்து அமையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அப்போ ஓப்பன் ஸ்டைலுக்கு இன்னொரு பேர் தான் ஹாலோ ஸ்டைல். இந்த ஹாலோ ஸ்டைலில் உள்ளே வந்து ஒரு கேனல், ஒரு கால்வாய் மாதிரி இருக்கும். இதை நான் சொல்ல மறந்துட்டு, ஒரு கேனல் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கேனலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மியூசிலேஜின சப்ஸ்டன்சஸ் வந்து செக்ரேட் ஆகும்.
அது போக என்சைம்ஸ் கொஞ்சம் செக்ரேஷன்ஸ் நடக்கும். இதெல்லாம் போக அதுல இருந்து ஒரு செக்ரேஷன் ஒரு விதமான திரவம் சுரக்குது. அந்த திரவத்துல என்னெல்லாம் இருக்குன்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் ஓப்பன் ஸ்டைல். இந்த ஓப்பன் ஸ்டைல் எந்த பிளான்ட்ல அதிகமா இருக்கும் அப்படின்னா எஸ்பெஷலி இன் மோனோகாட் பிளான்ஸ். மோனோகாட்ஸ்ல இருக்கக்கூடியது ஓப்பன் ஸ்டைல் வெரைட்டி. தி நெக்ஸ்ட் க்ளோஸ்ட் ஸ்டைல். இந்த க்ளோஸ்ட் ஸ்டைலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சாலிட் ஸ்டைல். ஓகேயா? இந்த சாலிட் ஸ்டைல் அப்படிங்கிறது இப்போ இந்த மோனோகோட்ல இருந்தால் கண்டிப்பாக இந்த சாலிட் ஸ்டைல் எங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னா டைகோட்ல இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ அப்போ டைகோட்ல இருக்க இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. இதோட கேரக்டரில் அதாவது இதில் என்ன செக்ரேஷன்ஸ் இருந்துச்சு, இதில் மியூசலைஸ் ஜீனஸ் சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சுல, அது அசிட்டஸ் அப்படி சாலிட் ஸ்டைலையும் இருக்கும். அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த சாலிட் ஸ்டைலில் அந்த போலன் டியூப் அதாவது சாரி இந்த ஸ்டைலோட இதில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு சென்ட்ரல் கோரில் ஃபுல்லாக டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேயா? டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டிஷ்யூக்குள்ளே கூடி தான் எது போக போகுது அப்படின்னா எது நுழைய போகுதுன்னா போலன் டியூப் நுழை. ஓகேயா? ஸோ அப்போ இதில் மித்த காம்போசிஷன் எல்லாமே சிமிலர் டு த ஓப்பன் ஸ்டைல் தான். ஹாஃப் க்ளோஸ்ட் அப்படின்னா ஹாஃப் க்ளோஸ்னா ஓப்பன் மாதிரியும் இருக்கும் க்ளோஸ் மாதிரியும் இருக்கும், ரெண்டு இதுவும் கலந்துருந்தா அது என்னன்னா ஹாஃப் க்ளோஸ் இல்லைன்னா செமி சாலிட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? அப்போ எப்படி வந்து ஸ்டிக்மால வேரியேஷன் இருக்கோ அது ஸ்டைல்லையும் வேரியேஷன் இருக்கு. மூணு வகையான ஸ்டைல்ஸ் இருந்து ஒன்று ஓப்பன், ரெண்டாவது க்ளோஸ்ட், தேர்ட் ஒன் இஸ் ஹாஃப் க்ளோஸ்ட் அப்படின்னு மூணு இருக்கு. ஓகே? இந்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ட்ரி ஆஃப் போலன் டியூப். அந்த போலன் டியூப் அப்படிங்கிறது என்ட்ரி எப்படி நடக்கும் அப்படின்னா எப்போ ஒரு போலன் கிரைன் வந்து ஸ்டிக்மால ரீச் ஆகி அந்த ஸ்டைல்குள்ள நுழையுதுன்னு சொன்னோம்ல, இந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஹீமோட்ரோஃபிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அதாவது இந்த ஓவியோலேருந்து ஒரு வகையான ஒரு கெமிக்கல் வந்து செக்ரேட் ஆகுது. அந்த கெமிக்கல் தான் அட்ராக்ட் த போலன் கிரைன். போலன் கிரைன் அட்ராக்ட் பண்ணி இந்த போலன் டியூபை உள்ளே கூடி வளர வைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த போலன் டியூபோட என்ட்ரி வந்து மூணு வகைகள் இருக்கலாம், அதான் மூணு பிளேசஸ் வழியாக இருக்கலாம். ஒன்று போரோ கேமி, இன்னொன்று செலாசா கேமி, மூணாவது மீசோ கேமி. ஒரு ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அப்படி அந்த ஓவியூலோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் எப்படி மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. போரோ கேமின்னு இருக்கு, இந்த வார்த்தையை ஸ்கிப் பண்ணுங்க. என்ன கிடைக்குது போர் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெரி குட், துளைன்னு அர்த்தம். அந்த ஓவியூவில் ஏதாவது துளை இருக்கா? எஸ், யூ காட் த பாயிண்ட். இருக்கா? என்ன துளை இருக்கு? என்னப்பா? ஆ, அதே தான். அதாவது நம்ம அந்த ஓவியூலோட ஸ்ட்ரக்சரில் டிப் ஆஃப் தி இதில் காமிச்சிருந்தோம்ல, டிப் ஆஃப் த ஓவியூலுக்கு பேர் என்னப்பா? மைக்ரோபை. ஸோ இந்த மைக்ரோபையில் தான் போர்னு சொல்கிறோம். ஸோ அப்போது ஒரு போலன் டியூப் அந்த ஓவியூவில் மைக்ரோபைல் வழியாக உள்ள நுழைஞ்சா அதோட பேர் போரோ கேமி. ஓகேயா? இந்த போலன் டியூப் என்டர் த்ரூ த மைக்ரோபைல், மைக்ரோபைல் வழியாக உள்ள நுழைஞ்சா அதோட பேர் என்னப்பா? போரோ கேமி. இதே தான் அடுத்தது செலாசா கேமின்னு சொல்கிறாங்க. செலாசா கேமினா என்ன? செலாசானா, வெரி குட், பேஸ் ஆஃப் த ஓவியூல், ஒரு ஓவியூலோட அடிப்பாகம். அடிபாகம் வழியாக வந்து போலன் டியூப் என்டர் ஆனால் அது செலாசா கேமி. இந்த நெக்ஸ்ட் இஸ் மீசோ கேமி. மீசோ மீன் மிடில். ஸோ போலன் இதில் இதில் ஓவியூலில் எங்கடா மிடில் இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அந்த ஓவியூலில் சுற்றி உள்ள வால்ஸ் இருந்தது இல்லையா, அந்த வால்ஸ்க்கு என்ன பேர் கொடுத்துருந்தோம்? ஆ, அவுட்டர் கவரிங் ஆஃப் த ஓவியூல். அதுக்கு பேர் என்ன? குட், இன்டெக்மெண்ட்ஸ். அந்த இன்டெக்மெண்ட்ஸ் வழியாக போலன் டியூப் என்டர் ஆனால் அதான் மீசோ கேமி. ஓகேயா? அப்போ என்ட்ரி ஆஃப் த போலன் டியூப் அப்படின்னா ஒரு போலன் டியூப் ஓவியூவில் மூணு வகைகளில் ரீச் ஆகலாம். ஒன்று அதோட மைக்ரோபைல் வழியாக உள்ளே நுழைஞ்சா அதோட பேர் போரோ கேமி. இந்த நெக்ஸ்ட்டு செலாசா ரீஜியன் வழியாக உள்ளே நுழைஞ்சா அதோட பேர் செலாசா கேமி. இன்டெக்மெண்ட் வழியாக உள்ளே நுழைஞ்சா அதோட பேர் மீசோ கேமி. ஸோ ஒரே ஒரு தடவை இந்த படத்தை நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிடுங்க. மைக்ரோபைல் வழியாக போலன் டியூப் என்டர் ஆகிருக்கு,
இங்கே பாருங்கள் சலாசா ரீஜியன்லேருந்து போலன் டியூப் என்டர் ஆகி திரும்ப மைக்ரோபைல் வழியாக உள்ளே போகுது. மூணாவது படத்தில் இன்டெக்மெண்ட்ஸ் வழியாக வந்து மைக்ரோபைல் வழியாக உள்ளே போகுது. ஓகேயா? ஸோ இதுதான் என்ட்ரி ஆஃப் த போலன் டியூப். ஒரு போலன் டியூப் இந்த மூணு வகைகளில் என்ட்ரி ஆகலாம்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் என்ட்ரி ஆயாச்சு, எல்லாம் அந்த ஹீமோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ்னால உள்ளே போயிருச்சு. உள்ளே போன போலன் டியூப் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, இந்த கேப்லோப் வந்து எப்போ பர்ஸ்ட் ஆகுதோ அப்போ வந்து கேமெட்ஸ் வந்து உள்ளே ரிலீஸ் ஆகும்னு சொன்னோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லாச்சு டபுள் ஃபர்டிலைசேஷன், அதான் ஏஞ்சியல்ஸ் ஃபார்மில் நடக்கக்கூடிய ஃபர்டிலைசேஷன் டபுள் ஃபர்டிலைசேஷன் சொல்லியிருந்தோம். ஸோ என்னென்ன ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இங்கே டியூப் நியூக்ளியஸ் போக இங்கே ரெண்டு செல்ஸ் இருக்கும். இது ஒரு மேல் கேமெட், இது ஒரு மேல் கேமெட். ஓகே, ஒரு போலன் டியூப்ல ரெண்டு மேல் கேமெட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மேல் கேமெட் இருக்கும், அடுத்து ஒரு மேல் கேமெட் இருக்கும். ஸோ எப்போ இந்த போலன் டியூபோட வால் பர்ஸ்ட் ஆகுதோ, ஸோ அப்போ முதல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் மேல் கேமெட் வரும். ஃபர்ஸ்ட் மேல் கேமெட் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம இதில் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் மைக்ரோபைலர் ரீஜியன் ஆஃப் த ஓவியூல என்ன செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஞாபகம் இருக்கா? எக்கோபாரட்டஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். குட். அந்த எக்கோபாரட்டஸ்ல மொத்தம் எத்தனை செல்ஸ் இருக்கும்? வெரி குட், மூணு செல்ஸ் இருக்கும். என்னென்ன செல்ஸ் இருக்கும்? ஒரு எக்கு, டூ சினர்ஜிட்ஸ் இருக்கும் அப்படிதானே? ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த எக் அண்ட் சினர்ஜிட்ஸில் அந்த சினர்ஜிட்ஸ் வழியே உள்ள போய் யாரு கூட ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, எக்கு கூட ஃபியூஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஓவியூலோட ஸ்ட்ரக்சர், நம்ம ப்ராக்டிக்கல் வியூவில் இருக்கு. ஸோ இப்போ முதல்ல வரக்கூடிய மேல் கேமெட் இந்த சினர்ஜிட்ஸ் வழியே உள்ள போய் எங்கே ஃபியூஸ் ஆகுதுன்னா, எக்கு கூட ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு மேல் கேமெட் ஃபியூசஸ் வித் எக், இட்ஸ் கால்ட் அஸ் ஃபர்டிலைசேஷன். ஓகேயா? முதலாவது ஆன் கேமெட் எக்கு கூட, அதாவது கரு முட்டை கூட ஃபியூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தான் ஃபர்டிலைசேஷன். ஓகேயா? ஸோ அப்போ ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ஈவெண்ட் நடக்க போகுது ஏன் அப்படின்னா, அங்கே இன்னொரு மேல் கேமெட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த மேல் கேமெட் அப்படியே வருது, அந்த எக்கு கொடுத்து இங்கே யார் இருக்கான்னு பாருங்கள், இவங்களை என்ன சொல்லணும்? வெரி குட், செகண்டரி நியூக்ளியஸ்னு சொல்லணும், இல்லைனா போலார் நியூக்ளியஸ்னு சொல்லணும். ஆல்ரெடி சொல்லணும், இதில் ரெண்டு செல்ஸ் சேர்ந்து தான் போலார் நியூக்ளியாக மாறியிருக்கும், டூ என் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ செகண்ட் மேல் கேமெட் ஃபியூசஸ் வித் செகண்டரி நியூக்ளியஸ். ஓகே, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. செகண்ட் மேல் கேமெட் ஃபியூசஸ் வித் செகண்டரி நியூக்ளியஸ் டு ஃபார்ம் ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ். ஓகேயா? அந்த ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் தான் இந்த நெக்ஸ்ட் அப்படி எண்டோஸ்போமாக மாறும். சரியா? அப்போ முதல் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பேர் ஃபர்டிலைசேஷன், செகண்ட் ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட் பேர் ட்ரிப்பிள் ஃபியூஷன். அந்த ஈவெண்ட் பேர் என்னப்பா? ட்ரிப்பிள் ஃபியூஷன். ஏன் ட்ரிப்பிள் ஃபியூஷன் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஸோ என் நம்பர் ஆஃப் மேல் கேமெட் ஃபியூசஸ் வித் டூ என் ஆஃப் போலார் நியூக்ளியே, அதாவது போலார் நியூக்ளியே டூ என் நேச்சரில் இருக்குது. அந்த டூ என் நேச்சரில் உள்ளதோட என் மேல் கேமெட் ஃபியூஸ் ஆகுனா என் ப்ளஸ் டூ என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ என். ஓகேயா? அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரிப்பிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போது இது ஒரு ஃபர்டிலைசேஷன், இங்கே ஒரு ஃபர்டிலைசேஷன், ரெண்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுனால இதுக்கு பேர் டபுள் ஃபர்டிலைசேஷன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு மே ஃபர்டிலைசேஷன் எதுக்கும் எதுக்கும் நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு மேல் கேமெட்க்கும் எக்குக்கும் இடையில நடந்தது. ஸோ இந்த ப்ராசஸை வந்து என்ன எப்படியும் சொல்லலாம்னா, சின்கேமி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இதிலேருந்து உருவாகிறதா வந்து என்ன கிடைக்கும்னா, ஜைகோட். அந்த ஜைகோட் தான் கொஞ்சம் நாள் கழித்து எம்பிரியோவாக டெவலப் ஆகும். அப்போ அந்த எம்பிரியோ உருவாயிருச்சு இல்லையா, அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அதுக்கு யார் நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ண போகிறான்னா, செகண்ட் மேல் கேமெட் டூ என் போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகுது. ஸோ அப்போ கிடைக்குது இல்லையா, ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ். த எண்டோஸ்போம் ஆக்ட் அஸ் அ நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் த எம்ப்ரியோ. ஸோ இங்கே உருவாகக்கூடிய எம்ப்ரியோக்கு தேவையான சாப்பாடை இந்த எண்டோஸ்போம் ப்ரொவைட் பண்ண போகுது. ஓகே, திஸ் இஸ் கால் டபுள் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு வகையான கருவுறுதல் நடக்கிறதுனால இதுக்கு பேர் இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ட்ரிப்பிள் ஃபியூஷனாக தமிழில் மூவ் இணைவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ நான் அஸ் வெல் அஸ் தமிழ்லையும் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா, நான் ரெண்டு லாங்குவேஜ்லேயும்
சேர்ந்தே கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கேன். ஓகேயா? ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸை கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ்.